இனியா ராசதி, உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். இதுக்காகத்தான் நானும் கஷ்டப்பட்டேன், மங்கை அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. எனது கஷ்டமா? கஷ்டம் நான் சொன்னேன், சந்தோஷம்ல சொன்னேன். அப்புறம் இந்த சந்தோஷத்தை அதிகமாக்க நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன்டா. நீங்க வீட்டுக்கு போனா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்ன ஏற்பாடு? டேய், கேள்வியெல்லாம் கேட்காத, நீ வீட்டுக்கு போ, அப்புறம் நீயே அதை பார்த்து புரிஞ்சுப்ப. மாமா, அதான் அவர் வீட்டுக்கு போங்க புரியும்னு சொல்றாருல. விடுங்க, வீட்டுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். எங்க பாரு மாப்பிள்ள, நீங்க உடனே எல்லாம் வீட்டுக்கு வந்துடாதீங்க. படத்துக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ராத்திரி போல வீட்டுக்கு வாங்க, சரியா? இப்போதைக்கு எதுவும் நீங்க பேசக்கூடாது, நான் சொன்னதை செய்யுங்க. போங்க போங்க, இன்னைக்கு ஒரு வாலி பண்ணிடுறேன். வாடா, நீங்க எப்படி இருக்க? சரிப்பா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு? எல்லா இடத்துலயும் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டத்தை எடுத்துட்டு வருவோம். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ. ஆகமத்து இன்னைக்கு நம்ம பண்ற செட்டப்பை பார்த்து மாப்பிள்ளையும் ராசாத்தியும் அசந்து போயிடணும். உருகிடி உருகுது உருமையில் பழகுது, ஓ மைனா மைனா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. இவனுக்கு எப்ப பாரு, அவங்கள சேர்த்து வைக்கிறதே பொழப்பா போச்சு. இவன் மட்டும்தான் சளிக்காம வந்து வேலை பாக்குறான். அவங்களுக்கு கிடைச்ச பெரிய அடிமை போல. இத இப்படியே விடக்கூடாது கண்மணி. நாம அவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், இல்லனா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவான். அப்புறம் ராசாத்து இனியனை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னத்த நீங்க, போன தடவையும் இதே மாதிரிதான். நம்ம பிளான் பண்ணி தடுக்க போய் எங்க அம்மா கை அடிபட்டதும் இல்லாம நாமளும் மூச்சு முட்டி சாக போனோம். இப்போ அதுக்குள்ள இன்னொரு பிளானா? ஐயோ, இந்த தடவை யாருக்கு என்ன நடக்க போகுதோ? என்ன கண்மணி இது பழக்கம்? நீ என்னோட மருமகன் மறந்துட்டு பேசுறியா? அத்தை, உங்களுக்கு நாடி நரம்பு சதையெல்லாம் பழி வாங்குற எண்ணம் தான் ரத்தமா ஓடிட்டு இருக்கு. உங்களால எவ்வளவு நாளும் தாங்கிட்டு ரெஸ்டே எடுக்காம ஏதாவது பண்ண முடியும். ஆனா என்னால முடியாது, நான் சின்ன பாப்பா. அதனால நீங்களே ஏதாச்சும் பார்த்து பிளான் பண்ணி சொல்லுங்க. ஆமா கண்மணி, இப்ப நீ என்ன பாராட்டி பேசுறியா இல்ல அசிங்கப்படுத்தி பேசுறியா? ஐயோ, நான் எதுக்கத்த உங்களை அசிங்கப்படுத்தி பேசணும்? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி அத்த. சரி, அப்ப ஏதாச்சும் நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லு. அத்தை பேசாம, அவ குடிக்கிற பால்ல தூக்கு மாத்திரைய போட்டு கொடுத்துடலாம். இல்ல கண்மணி, அவங்க பால் குடிப்பாங்களான்னு நமக்கு எப்படி தெரியும்? வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா அது சொல்லு. அத்தை, நம்ம கரண்ட்ட கட் பண்ணி விட்டுட்டா எல்லாரும் மாடியில வந்து படுப்பாங்கல்ல? கரண்ட் இல்லனா எதுக்கு எல்லாரும் மாடியில வந்து படுக்கணும்? ஏசி இல்லாம எப்படி அத்தை தூங்க முடியும்? கண்மணி, இதெல்லாம் ஒரு பிளானா? நல்லதா சொல்லு. போங்க அத்தா, எது சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு நீங்களே பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல பிளான் சொல்லுங்க. இதுதான் சரியா இருக்கும். என்ன அத்தா? வா சொல்றேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், பா கண் தேடுதே சொர்க்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம்,
பொன் மாலை மயக்கம். என்னடா இதெல்லாம்? இதுவடா மாப்ள, நீ இப்பதான் ராசாத்தி மேல இருக்கிற பாசத்தை எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிச்சிருக்க. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும்டா. இங்க பாரு நீயா, இதுலலாம் நீ எதுவும் பேசக்கூடாது. நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி வச்சிட்டேன். சரி நான் வரேன், நீங்க ரெஃப்ரெஷ் ஆகுங்க. ஓகே பாய், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ராசாத்தி, நீ இப்ப உடனே நம்ம வீட்டுல வேப்பிலைய கட்டி விடு. அதோட ஆத்தாவை குளிர வைக்க ஒரு அண்டா நிறைய மஞ்சள் தண்ணியும், அப்புறம் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் கற்பூரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. என்னடி நீ அங்க இருக்கியா இல்லையா, இல்லனா கனவுக்கு போயிட்டியா? இருக்கேன். முதல்ல நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வை. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் செய்வீங்களோ? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். நீ உப்பு இல்லாத சாம்பாரும் வெண்பொங்கலும் முதல்ல பண்ணி வை. சரிங்க அத்தை, நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். ராசாத்தி, அண்ணே, என்ன நீ இன்னும் மேல போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே, பெரியத்த ஃபோன் பண்ணி பொங்கல் மஞ்சள் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. ஆமா, இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாரு. இங்க பாரு, அங்க மாப்பிள உனக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கேன். நீ இங்க மச மச நின்னுக்கிட்டு இருந்தா என்ன மாறுதா? போ, கிளம்பி போ. இல்லண்ணே, அவங்க இப்பவே ரெடி பண்ண சொன்னாங்க. ஏமா, இங்க பாரு, பெரியம்மா சொன்ன வேலையெல்லாம் இப்பவே செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே செய்யணும்னு வச்சுக்கே, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆறாம உட்கார வச்சு என்னென்ன விவரங்கிறத கேட்டுக்கிட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீ இங்க நிக்காத, அங்க மாப்பிள்ள வெயிட்டிங்ல இருக்கான். புடி புடி, எதுவும் பேசக்கூடாது. நல்லா சிரிச்ச மாதிரி போ 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 போ, சீக்கிரம் போ, மாப்பிள்ள வெயிட் பண்றான். போமா, யோசிக்காதமா, போ. அப்பாடா, பாலோட பொண்ணு போகுது, அங்க மாப்பிள்ள வெயிட்டிங்க. Thank you.
என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மாமா. மங்கையம்மா ஆசைப்பட்ட மாதிரி இனியனை ராசாத்தையும் ஒன்று சேர்த்துட்டான். அழகரே கலக்கிட்ட நிம்மதியா தூங்கு. தெரியல என்னமா நீங்க பாட்டுக்கு ஓம் சக்தி பராசக்தின்னு வீட்டுக்குள்ள வரீங்க? எதுவா இருந்தாலும் வாசல் என்ன கேட்க வேண்டியதுதானே? நாங்க பாத யாத்திரையா கோயிலுக்கு போறோம். நீங்கள் பாத யாத்திரை போவது தப்பல்ல, பாத யாத்திரை ரோட்ல தானே போவாங்க, வீட்டுக்குள்ளே போவாங்க. அதுவும் இந்த நேரத்துல? நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று இங்கு வந்துள்ளோம். யார் வீட்டுல வந்து யார் இழப்பாடுறீங்க? இங்க வருங்க, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிருக்க இல்ல உங்களை இரு மாப்பிள்ள இந்த வர்றேன். பாதயாத்திரையா போறீங்க காலை ஒடிச்சு போறேன், இருங்க உங்களே. அவங்களை அடிக்காத, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா என்னம்மா கோலம் இது? இது கோலம் இல்லடா, வேண்டுதல். அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மங்க பூரண குணமாகணும், அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டு பெரிய பாளையத்தம்மனுக்கு மாலை போட்டிருக்கோம். இந்த மண்டல பூஜை முடியறதுக்குள்ள கண்டிப்பா அதுக்குள்ள மங்கை கண்முழிச்சு வந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பிக்கையா இருங்க. என்னதான் பாசமா இருந்தாலும் மங்கைக்காக நீங்கயும் உங்களை கஷ்டப்படுறீங்க. என்ன தம்பி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன இருந்தாலும் அவ ஏன் தங்கச்சி தானே, அவளுக்காக நான் இதை பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல இருந்து என் கூடவே வளர்ந்து இப்ப என் கூட ஒன்னாவே இந்த வீட்டுல வாழ்றா, அப்பத்துல இருந்தே அக்கான்னு சொல்ற வார்த்தையை மீறி எதுவும் சொல்றதில்ல. எவ்வளவு சண்டை போட்டாலும் என்ன அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் விரதம் இருந்து பூஜை பண்ணணும். முக்கியமா கறி தண்ணி புழங்காம சுத்த பத்தமா இருக்கணும். என்ன இருப்பீங்களா? நீங்க சொன்ன பிறகு நாங்க எப்படி பண்ணாம இருப்போம்? அப்பா என்னம்மா, அதான் நீங்க மாலை போட்டிருக்கீங்க அதனால விரதம் இருக்கீங்க, எதுக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் விரதம் இருக்கணும் பூஜை பண்ணுன்றீங்க? இங்க பாருங்க, அண்ணியும் உங்களோட சேர்ந்து மாலை போட்டிருக்காங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பூஜையும் விரதமும் பண்ணா போதுமே, எதுக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் பண்ணணும்? நீ என்ன சொல்ற மாப்பிள்ள? நான் என்னடா சொல்றது, அம்மாவுக்காக பெரியமாவே பூஜை பண்ணும்போது நான் எப்படி எதுவும் பண்ணாம இருக்க முடியும்? நானும் பூஜை முடியற வரைக்கும் விரதம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். விரதம் இருக்க போறியா? டேய் ஆமாண்ணே, இந்த விளக்கு பூஜை முடியற வரைக்கும் தினமும் பூஜை பண்ணி விரதம் இருக்கலாம். அத்தை குணமாகணும், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ விரதம் இருக்க போறியா? ரசதி வா. டேய் மாப்பிள்ள, டேய்
ரசதி, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா தெரியும். அம்மாவுக்காக பெரியம்மா பூஜை பண்ணும்போது நாமளும் ஏதாவது பண்ணோம்ல? ஆமா மாமா, கண்டிப்பா பண்ணணும். அதனால நாம கொஞ்சம் தள்ளி இருப்போம், சரியா? ம், சரி மாமா. உனக்கு இதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? அப்படிலாம் இல்ல மாமா, நானும் உங்ககிட்ட இதைத்தான் சொல்ல வந்தேன். சரி, நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு உனக்கு அதே நினைப்பா தான் இருக்கும். நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போனாதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்லல மாமா, உங்க விருப்பம். சரியப்பா, நான் கிளம்புறேன். எங்கடா போற நீ? நம்ம கௌதம் வீட்டுக்கு தான் போறேன். டேய், அவன் வீட்டுக்கு நீ எதுக்குடா போற? இல்லடா, நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராத, அதனால தான் போறேன். சரி, நீ வரியா? டேய் இல்ல, இப்போ இல்ல. சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி, வரேன் ரசதி. கண்மணி, பாத்தியா இந்த மாலையோட மகிமைய? ஆமா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதே வச்சு ஓட்டிட வேண்டியதுதான். நீங்க ராசாத்தி, இப்ப பூஜை பண்ணனும், நான் போன்ல சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? இல்ல அத்த, நீங்க போன் பேசும்போது கட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, பூஜை ரூமை மட்டும் ரெடி பண்ணி வை. சரிங்க அத்த. சரி வாங்க, எல்லாரும் போலாம். இந்த மரகதம்மா எதுக்கு திடீர்னு மாலை போடணும்? இவங்களுக்கு மங்கை அம்மா மேல அவ்வளவு பாசம்லாம் கிடையாதே. இவங்க மட்டும்தானே நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அவ்வளோ நல்லவங்களாம் இல்லையே. எனக்கு என்னவோ ஏதோ சதி வேலை பண்ணுற மாதிரி தெரியுது. அது எதுவாக இருந்தாலும் நம்ம முறியடிப்போம். சரி, நீங்க எல்லாரும் போயிட்டு காலையில 9 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. இருங்க இருங்க, எதுக்கு காலையில 9 மணிக்கு? இவன் ஒருத்த எதுக்கு தேவையில்லாம என்ட்ரி ஆகுறானே தெரியல. இவன் வந்தா ஏதோ ஒரு வில்லங்கும் கண்டிப்பா வரும். இல்லம்மா, எதுக்குமா காலையில 9 மணிக்கு? நீங்க ரெண்டு பேரும் பாளையத்தம்மனுக்கு தானே மாலை போட்டுருக்கீங்க? அப்புறம் பூசை எப்படி பண்ணணும்னு தெரியாம கூட நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களாமா? அம்மா, நீங்க மங்கை அம்மா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க, அவங்களுக்காக அவங்க குணமாகணும்னு நீங்க விரதம் இருந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பூஜை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? ஏன் எப்படி விரதம் இருந்து பூஜை பண்ணணும்? நல்லா கேட்டீங்க பாருங்க கேள்வி. அதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் பாளையத்தம்மன் கோயிலிருந்து ஒரு குருசாமியை வர சொல்லியிருக்கேன்.